அப்படியே ஒரே ஒரு தடவை ஓட விடு. கைஸ் இந்த வீடியோவில் பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியாவோட அஃபிஷியல் லான்ச் டேட் எப்போ அப்படின்னு தாங்க சொல்ல போகிறேன். அப்போ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிறது இப்போ எல்லாரும் கேம் ப்ளேலாம் போயிட்டு இருக்காங்களே அதே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது இப்போ வரைக்கும் இயர்லி அக்சஸ் தான். ஸோ இப்போ வரைக்குமே அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா அவங்க சைட்லேருந்து கேம் லான்ச் பண்ண கிடையாது. ஸோ அந்த அஃபிஷியல் லான்ச் டேட் எப்போ அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது போக பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் கைஸ் இந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது தூவாடி தமிழன் சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அந்த பெல் ஐக்கானி தட்டி விட்டுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் பிஜிஎம்ஐ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ டெஸ்லாவும் கிராஃப்டோன் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ கொலாபரேஷனாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ டெஸ்லா கம்பெனிக்காரங்களும் கிராஃப்டோன் கம்பெனிக்காரங்களும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி ஸோ ஒரு புதுசாக இன்னொரு இதை பார்த்தீங்கன்னா மேக் பண்ண போகிறாங்க. அப்படி என்ன மேக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ மெக்லாரன் கார் கூட ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் பண்ணி புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஸ்கின் விட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா லக்கி ஸ்பின்லாம் விட்டுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல அமௌண்ட் செலவு பண்ணி அந்த மெக்லாரன் ஸ்கின் எடுத்திருப்பாங்க. எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் கைஸ் கிராஃப்டான் கம்பெனியும் டெஸ்லா கம்பெனியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஸ்கின் பார்த்தீங்கன்னா மேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதோடைய ட்ரைலர் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ட்ரைலர் தாங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் எல்லாரும் ஃப்ளைட்லேருந்து இறங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் ஒரு அனிமேஷனை பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் இறங்குற மாதிரி ஒரு அனிமேஷன் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லா இருக்குது. பின்னாடி சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ பேராஷூட்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஏர்ட்ராப் அப்படி இறங்குது. அப்படி டெஸ்லா கம்பெனி முன்னாடியே பார்த்தீங்கன்னா இறங்குது. ஸோ இதுதான் ஹைலைட்டு. ஃப்ளைட்லேருந்து இறங்குன அந்த ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரில் வச்சு அனுப்பிடுறாங்க. ஸோ இதில் பேக்ரவுண்டில் தெரிகிற சிட்டி பார்த்தீங்கன்னா நியூயார்க் மாதிரியே இருக்குது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஏன்னா பார்க்குறக்கு டக்குன்னு நியூயார்க் மாதிரி தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வேறு எந்த பிளேஸும் கிடையாது. ஸோ இந்த ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா காரில் வந்து ஒரு இடத்துல இறக்கி வைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காரை ரிவீல் பண்ணுறாங்க. இது தாங்க இஸ் இந்த காரோட இன்ட்ரோ. எப்படி இருந்துச்சு இந்த கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதன் ஓபிக்கு பார்த்தீங்கன்னா ஊதிட்டாங்க. ஆமாம் கை சங்கு ஊதிட்டாங்க. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கேட்குறக்கு எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, கண்டிப்பாக கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அவரை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வச்சு தான் அவரையும் அவரோட ஒய்ஃபையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு சப்போர்ட்டிவாக வீடியோஸ் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா பல யூடியூபர்ஸ்க்கு லட்சக்கணக்கில் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு பெரிய இதை பார்த்தீங்கன்னா அவர் உடச்சிருக்காரு. ஸோ சீரியஸாக எனக்கு தெரியல கைஸ் எப்படி சப்போர்ட்டிவாக பேசுறதுக்கு லட்சக்கணக்கில் அமௌண்ட் தராங்க அப்படின்னு தெரியல. ஸோ இது எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக மதன் அண்ணாக்காக நானே பார்த்தீங்கன்னா 4-5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணி அவர்கிட்ட வந்து நானே அமௌண்ட் வாங்கியிருப்பேன். என்ன பண்ணுறது, நமக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததாக அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மீடியா பீப்புள்ஸ் வந்து அவர் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் கூட கொழுப்பு குறையவே இல்லை. நான் என்ன பிரைம் மினிஸ்டராக என்னையே சுற்றி சுற்றி வீடியோ எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இவன் இன்னுமா திருந்தலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரோட மைண்ட் வைஸ் இருந்திருக்கும். ஸோ அவங்க கைஸ் அங்கே கூட பார்த்தீங்கன்னா மதன் போய் தக்லீஃப் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ வரைக்கும் மதன் ஓபியை பற்றி நடந்த விஷயம்லாம் கூட நான் ஓகேன்னு சொல்லிடுவேன். ஆனால் இதை மட்டும் என்னால் ஒத்துக்கவே முடியாது கைஸ். ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு மீம் போட்டிருந்தேன். ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ட்வீட் போட்டிருந்தானமா, ஸோ அதை வந்து மீமாக போட்டிருந்தாங்க. அந்த மீமை பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணிக்க முக்கிய மறந்துட்டேன், சேவ் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக அந்த மீமில் என்ன போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதனோட சின்ன வயஸ் ஃபோட்டோ அப்படின்னு அவர் யூடியூப்லேயே ரிலீஸ் பண்ண ஒரு பிக்சரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது மீடியா பீப்பிள்ஸ் எல்லாரும் சேர்ந்து எடுத்த அந்த போட்டோவும் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு லெஃப்ட்டில் இருக்கிறதா நம்ம மதனன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரைட்டில் இருக்கிறது வந்து வேற யாரோ, இந்நேரம் எங்கள் மதனன்னா எந்த கண்ட்ரியில் இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மீம் போட்டிருந்தாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லியிருந்தாரு, நம்மளோட இன்டெலிஜென்ஸ் தான் மதனனோட காமன் சென்ஸ், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னுமா இந்த மதன் ஓபியோட ஃபேன்ஸ் எல்லாம் திருந்தவே இல்லை. ஸோ சீரியஸாக பார்த்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் மேலே பார்த்தீங்கன்னா 150 மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு 10 உள்ள தள்ளிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து கன்ஃபார்மான நியூஸ் கிடையாது கைஸ். அவர் மேலே பார்த்தீங்கன்னா 150 மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 10 உள்ள தள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூமர் போய்கிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். ஓகே, இப்போ நம்ம ஒன்றே ஒன்று தான் பண்ண முடியும். ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் மதன் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுங்கள், சும்மா சும்மா ஃபன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வேறு என்ன, பிஜிஎம்ஐயோட அஃபிஷியலாலாம் லான்ச் டேட் தான் கைஸ் இது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே இயர்லி அக்சஸ் அப்படிங்கிற கொடுத்துட்டாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க இயர்லி அக்சஸ் எனக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த இயர்லி அக்சஸ் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா நான் சொல்கிறேன், இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இயர்லி அக்சஸை டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பிஜிஎம்ஐயோட இயர்லி அக்சஸோட அஃபிஷியல் லிங்க்குக்கு பார்த்தீங்கன்னா போவீங்க. ஸோ போனேன் நீங்கள் ரைட்டாக கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் பிகம் அ டெஸ்டர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை.
ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போய் உங்களோட பிளே ஸ்டோரில் பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இயர்லி ஆக்சஸோட லிங்க் பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். லிங்க்லாம் இல்லை, டேரெக்டாக நீங்கள் அந்த இன்ஸ்டால் அப்படிங்கிற பட்டனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேமை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒன்று தான், இல்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில பேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா சொன்னேன். ஓகே ஓகே, இயர்லி ஆக்சஸை டவுன்லோட் பண்ணுறக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறேன், ஸோ இயர்லி ஆக்சஸ் பே பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு ரிவ்யூ போட்டிருந்தா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா வீடியோட லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், ஃபைனல் அப்டேட்டாக பேட்டில்கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியாவோட லான்ச் டேட் தான் கைஸ். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இயர்லி ஆக்சஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ இப்போ வந்து லான்ச் டேட்டை எப்படி எப்போ வரும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே இப்போ வரைக்கும் பிஜிஎம்ஐயோட இயர்லி ஆக்சஸில் இருக்கக்கூடிய ராயல் பாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலில் இருக்கக்கூடிய சீசன் 19 ராயல் பாஸ் தான் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இந்த சீசன் 19 ராயல் பாஸ் எப்போ முடியுதோ 1.5 அப்படின்ட்டு எப்போதோ, ஸோ அன்னைக்கு தான் கைஸ் பிஜிஎம்ஐயோட அஃபீஷியல் லான்ச் பண்ணுவாங்க. ஓகே இப்போலாம் கேம் வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல கைஸ். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்ச லீக்ஸ் வரைக்கும் ஸோ என்னைக்கு வந்து இந்த சீசன் 19 ராயல் பாஸ் முடியுதோ, ஸோ அடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீசன் 1 ராயல் பாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரம்பிச்சு, அதாவது அஃபீஷியல் லான்ச்சே வந்துடும். நான் சொல்கிற மாதிரி இந்த சீசன் 19 முடியும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பேட்டில்கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நிறைய ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், மேபி வரலாம் அதுக்கு இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே கூட வரலாம். ஸோ யாருக்கண்டா, ஸோ கிராஃப்ட் ஆன் கம்பெனிக்காரங்க இதை பற்றி வாயவே திறக்க கிடையாது எப்போ லான்ச் பண்ணணும் அப்படின்னு. ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இவ்வளோ நேரமாக வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தயவு செஞ்சு அந்த லைக் பட்டன் ஒன்று இருக்கும், ஸோ அதே ஒரே ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லை காணி தட்டி விட்டுக்கோங்க. சீக்கிரமாக கைஸ் நம்ம 1K ரீச் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம் கைஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.